ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ப்ளிட் ஆஃப் கிரிக்கெட் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐ எம் யுவர் ஹரிஷ் அண்ட் யுவர் வாட்சிங். டூ தௌசண்ட் லெவனில் ஆர்சிபிக்கும் கொல்கத்தாவும் நடந்த ஒரு மேட்ச்சில் கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஆர்சிபிக்கு டார்கெட்டாக 172 ரன்ஸ் கொடுத்தாங்க. இதை சேஸ் பண்ண வந்த ஆர்சிபியில் டில்சன் 38 ரனில் அவுட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் வந்த கோலியும் கெயிலும் சேர்ந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஆர்சிபி 14 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும்னு இருந்தப்ப கோலி ஸ்ட்ரைக்கில் இருந்தார். அவர் நினச்சிருந்தா அந்த 2 ரன் அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் ஸ்ட்ரைக் ரனில் இருக்க கிறிஸ் கெயில் 98 ரன் நாட் அவுட்ல இருக்காரு. இந்த 2 ரன் அடிச்சார்னா அவர் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடி பண்றதுக்காக. கோலி என்ன பண்ணார்னா, ரோஹித் சர்மா அந்த பால் ராகுல் கையில பட்டு தான் போச்சு, அதனால இந்த ரன் அவுட்டுக்கு நான் அப்பீல் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. க்ருணால் பாண்டியாவும் ரோஹித் சர்மா சொன்னதை கேட்டு அந்த ரன் அவுட்டுக்கு அப்பீல் பண்ணாம விட்டுட்டாரு. நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹேட்டர்ஸ்னு யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன் ஹேட்டர்ஸ் இல்லைன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஆஸ்திரேலியன் பிளேயரான பிலிப் ஹக்ஸ்ன்றவர் 2014 ஆன ஒரு டெஸ்ட் மேட்ச்ல பவுன்சர் தாக்கி இறந்துட்டாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. டே 2 டெஸ்ட் மேட்ச் ஆடுறப்ப பிலிப் ஹக்ஸ் இறந்துட்டாரு. இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்ட நியூசிலாந்து கோச்சான மைக் எசன் நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இன்சிடென்ட சொல்லி இந்த மேட்ச் நம்ம எந்த விக்கெட் எடுத்தாலும் பண்ணக்கூடாது. நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவும் இங்கிலாந்து ஆடினாங்க. அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடின இங்கிலாந்து 251 3 விக்கெட் விட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த இயான் பெல் 137 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்தாரு. அந்த செஷனோட லாஸ்ட் பால இஷாந்த் சர்மா போட அந்த பால ஸ்ட்ரைக்ல இருந்த மார்கன் பவுண்டரிக்கு தட்டிவிட அந்த பால் பவுண்டரிக்கு போக நினைச்சப்ப அப்போ ஃபீல்டரான பிரவீன் குமார் அந்த பால பவுண்டரிக்கு போக விடாம தடுத்து நிறுத்திட்டாரு. பட் அவர் நிறுத்தன்றது அவருக்கே தெரியாம அந்த பால தூக்கி விக்கெட் கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சாரு. அங்கிருந்த ஒரு ஃபீல்டர் அதை ஸ்டம்புக்கு அடிச்சு ரன் அவுட் அப்பீல் பண்ண தெரியாத இயான் பெல் அது பவுண்டரி நினைச்சுக்கிட்டு டக் அவுட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. பட் அப்பீல செக் பண்ண அம்பையர்ஸ் இயான் பெல்லுக்கு ரன் அவுட் டிசிஷன் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த இயான் பெல்லும் இங்கிலாந்து பிளேயர்ஸும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. இங்கிலாந்து ஃபேன்ஸும் இந்தியன் பிளேயர்ஸ் புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரன் அவுட் இயான் பெல்லுக்கு தெரியாம ஆனதால கேப்டனான தோனி ரன் அவுட் அப்பீல விட்டு
நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2018ல ஸ்டீவன் ஸ்மித் பால் டெம்பரிங்ன்ற ஒரு இஷ்யூல மாட்டி 1 இயர் பேன் ஆனாரு. என்னதான் அவர் அந்த மாதிரி இஷ்யூல பேன் ஆயிருந்தாலும் அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் பேனுக்கு அப்புறமா ஸ்டீவன் ஸ்மித் 2019ல நடந்த வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல இந்தியா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ பவுண்டரி லைன்ல ஸ்மித் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப அங்க இருந்த இந்தியன் ஃபேன் சில பேரு ஸ்மித்தை பார்த்து சீட்டர் சீட்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த நம்ம விராட் கோலி ஸ்டீவன் ஸ்மித்துக்கு ஆறுதல் சொல்ற விதமா இந்தியன் ஃபேன்ஸ் கிட்ட என்ன சொன்னார்னா, டூ
2009 சாம்பியன்ஸ் டிராபில இங்கிலாந்து நியூசிலாந்தும் மேட்ச் ஆடினாங்க. அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன இங்கிலாந்து 27-3 ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்ட்ரைக்ல இருந்த பால் கோலிங்வுட்டுக்கு நியூசிலாந்து பவுலர் ஒரு பவுன்சர் போட்டாரு. அந்த பவுன்சர் கோலிங்வுட்டோட ஃபேஸ் கிட்ட போக அதை பார்த்து டென்ஷன் ஆன கோலிங்வுட் பேட்டை கிரீஸ் உள்ள வைக்காம வெளியில வந்துட்டாரு. இதை பார்த்த பிரெண்டன் மெக்கலம் பால ஸ்டம்ப் கடிச்சு ரன் அவுட்டுக்கு அப்பீல் பண்ணாரு. அம்பர்ஸும் செக் பண்ணி கோலிங்வுட்டுக்கு ரன் அவுட் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த டேனியல் வெட்டோரி என்னதான் இருந்தாலும் கோலிங்வுட் பாவம் நினைச்சாரா என்னன்னு தெரியல, அம்பையர் கிட்டயும் கோலிங்வுட் கிட்டயும் பேசிட்டு அந்த அப்பீல வித்ட்ரால் பண்ணிட்டாரு.